மாப்பிள்ள இந்த மாதிரி ஆக்கர் வந்திருக்காண்டா. எது ஆக்கரா? டீ என்னடா ஆக்கர்னு கூட சொல்லிட்டு நின்னுக்கிருக்க. டீ ரேங்க் புஷ் பண்ண வந்திருக்கோம்டா, ஓடுறா ஓடுறாங்கிட்டா திரிஞ்சு ஓடுறா. என்னடா கொத்து கொத்தா கொண்டுக்கிருக்கா எல்லாரையும்? ஐயோ யார் வைத்த பிள்ளையோ தெரியல, கொத்து கொத்தா சாவறீங்களடா. டேய் இங்கே பக்கத்துல சவுண்ட் கேக்குதுடா, ஓடுங்கடா ஓடுங்கடா. டேய் நீ எங்க போனாலும் நான் ஓட மாட்டேன்டா. ஆஹா வரண்டா வரண்டா வரண்டா. ஐயோ இங்கிட்டு பாதல்லையே. என்னடா எங்க போனாலும் வர? டேய் ஓ வெறிய வேணாது ப்ரோ பிளேட்ட காமிடா, இங்க போய் தம்பி பிசிக்கல அடிச்சு பாவத்தை சம்பாதிச்சுக்காரா. போடா பேதி வந்துட போது. தூரத்துல ஒரு பாறை இருக்கு, அங்கிட்டு போய் ஒளிஞ்சிட வேண்டியதான். டேய் நீ யாரா? ஐயோ அடிச்சு போட்டு போறானே. டேய் அவங்கிட்ட தப்பிச்சு வந்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் தாடா. ஐயோ தப்பிச்சு போனாலும் ஒழுங்கா தப்பிச்சு போனியா? ஏன் அவங்கிட்டே போய் மண்டையை கொடுக்குற? உனக்குலாம் வெக்கமா இல்லையா? ஏன்னா தம்பி பிசிக்கல தேடி வந்து அடிக்கிறீங்க. வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ரேப் பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பேரல் புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ கன் கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு மெயினான ஒரு விஷயம். இந்த டபுள் பேரலை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த டபுள் பேரல் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஒஸ்ட்டு எது எது பெஸ்ட்டு அப்படின்றது, ஒஸ்ட்டு பெஸ்ட்டு நல்லா இருக்குல்ல, இது எது பெஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதீங்க. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பேரலை எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் ஆனிச்சு. ஓகேவா, 2000 டைமண்ட் எனக்கு செலவானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கலாம், போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடும். அதனால் வந்து ஃபுல் வீடியோ போடல. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெளில டபுள் பேரலில் பார்த்துடலாம். இந்த டபுள
ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து கன் இல்லாத நேரத்தில் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஷாட் செக் பண்ணோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் செக் பண்ணலாம். ஓகேவா, ஹெட் ஷாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டரில் இப்போ எத்தனை பேர் எத்தனை ஷாட் வாங்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வச்சதுக்கப்புறமும் லைட்டாக ஒரு 15 அந்த மாதிரி ஹெல்த்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மிஸ் ஆகுது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் வந்து கன்வே ஆகுது. ஓகேவா, ரெண்டு ஷாட் ஆகுது 10 மீட்டரில் நம்ம ஹெட் ஷாட் வச்சோம் அப்படின்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹெட் ஷாட்டை 15 மீட்டரில் நம்ம வச்சு அடிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க 15 மீட்டரில் அந்த ஹெல்மெட் போடாமல், ஓகேவா, ஹெல்மெட் போடாமல் நம்ம வந்து அடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஷாட் வாங்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த டபுள் பேரல் பெஸ்ட், இது எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. மறக்காமல் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஷாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உழுந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் தான் நம்ம அடிச்சிருக்கோம், ஹெட் ஷாட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட்டு வச்சு அடிக்கலாம். வெஸ்ட்டு போட்டு பாடி ஷாட் எவ்வளோ எத்தனை டேமேஜ் வாங்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு லெவல் 3 வெஸ்ட் போட்டிருக்காப்பில். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ புல்லட் வாங்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட் வைப்போம். ஒரு புல்லட்டு 7 குறையுது, நல்லா பார்த்துக்கோங்க. 10 மீட்டரில் 2 புல்லட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது புல்லட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி நாக்காரம். ஓகேவா, இந்த வெள்ளை டபுள் பேரில், இந்த டபுள் பேரல் நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நல்ல எல்லா டபுள் பேரலும் வச்சிருந்தாலும் ஆனால் அந்த வெள்ளை டபுள் பேரல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். இந்த டபுள் பேரில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா, வெள்ளை எப்படி ரெட்டு அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டரில் 2 புல்லட் ஆகிடுச்சு, 3 புல்லட் ஆகிடுச்சு, 4வது புல்லட்டுக்கு மட்டும்தான் எனிமி நாக் ஆகிறோம். ஓகேவா, இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டபுள் பேரில் பொறுத்தவரை இதுக்கு வந்து ரேஞ்ச் கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்டா 15 மீட்டரில் வச்சு அடிக்கிற, இது தேவையே இல்லாத ஒரு கம்பாரிசன் வீடியோ அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். எத்தனை பேர் 15 மீட்டரில் என்ன அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நானே அடிச்சிருக்கேன், எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்கிறத நீங்களே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா, 15 மீட்டரில் ஹெட் ஷாட் வச்சிருக்கோம், ஒரே புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிறோம் இந்த வெள்ளை கலர் டபுள் பேரில். ஓகேவா, இது வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறுபடிக்கு நான் ஷார்ட் வைக்கிறேன். கரெக்டாக 15 மீட்டரில் ஒரு புல்லட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா 2 புல்லட், மேக்ஸிமம் 1 புல்லட்டு, அப்படி இல்லை மூமெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா 2 புல்லட் ஆகுது. ஹெட் ஷாட் வச்சா கரெக்டாக 2 புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிடுறாங்க. ஓகே, இப்போ வந்து வெள்ளை டபுள் பேரில் செக் பண்ணியாச்சு, இப்போ வைலட் கலர் டபுள் பேரில் செக் பண்ணி பார்ப்போம். இந்த டபுள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் போடாமல் அடிச்சுட்டு இருக்கோம். 2 புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி நாக் ஆகிறாங்க கரெக்டாக 10 மீட்டரில். இப்போ 15 மீட்டர் நிற்க வச்சு நம்ம வெஸ்ட் அப்கிரேட்லாம் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, யாரும் வெஸ்ட்டு போடாமல் தான் அடிச்சிட்டு இருக்கீங்க, ஃபேக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. வெஸ்ட் அப்கிரேட் மெடிக்கிட்டு சுற்றும் போதே வெஸ்ட் அப்கிரேட்
கிரேடும் போட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கப்பட்ட வீடியோ இது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இல்லாமல் இந்த ஷார்ட் அடிக்கிறது ஓகேவா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி ஷார்ட் 15 மீட்டரில் வெஸ்ட் இல்லாமல் ஓகேவா, எல்லாமே கீழே நான் வந்து போட்டிருக்கேன் ஸ்க்ரீனில். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 புல்லட் ஆகுது ஓகேவா, வெஸ்ட் இல்லாமல் எல்லா டபுள் பேருக்குமே 2 புல்லட் அப்படின்றது வந்து வெஸ்ட் இல்லாமல் அடிச்சிடலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஷார்ட் வச்சோம் வெஸ்ட் இல்லாமல், இப்போ ஹெல்மெட் இல்லாமல் ஹெட் ஷாட் வச்சு பார்ப்போம் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது, எத்தனை புல்லட்டில் இனிமே நாக் ஆகிறாங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டரில் நம்ம ஹெட் ஷாட் வைப்போம், எத்தனை ஷாட் வாங்குது பாருங்க, கரெக்டாக ஒரே ஷாட் தான், கரெக்டாக ஹெட் ஷாட்ல நாக் ஆகிடுறாங்க ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டரில் நிற்க வச்சு நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. இப்போ ஹெல்த் போட்டுருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஒயிலட் கலர் டபுள் பேரலும் என்கிட்ட இருக்குது, அந்த டபுள் பேரில் யூஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருந்துச்சு ரேட் ஆஃப் ஃபயர். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரேங்க்டு மேட்ச்சில் உபயோகப்படாது எனக்கு தெரிஞ்சு ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஷாட்டு ரெண்டு ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா இனிமே நாக்குறாங்க, ஆனால் செதறது புல்லெட்டு 15 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் செதறது ஓகேவா. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டபுள் பேரில் வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரேங்க்டு மேட்ச்சு கொஞ்சம் சிக்கல் தான், இல்லாதவங்க யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது, ஆனால் இருக்கிறவங்க கொஞ்சம் சிக்கல் தான் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் போட்டு பாடி ஷாட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டரில் அடிப்போம், 2 புல்லட் ஆகிடுச்சு, 3 புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிறாங்க எனிமி வெஸ்ட் போட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டபுள் பேரல் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இந்த டபுள் பேரில் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா மூமெண்ட்டில் இருக்கும்போது பயங்கரமாக சதுறோம் எக்கச்சக்கமாக சதுறோம், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இந்த டபுள் பேரில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, வெளில மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வந்துருக்கு, எப்படி இருக்குன்றத பாப்போம். இந்த ஒயிலட் கலர் டபுள் பேரல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சதுரம் ஓகேவா, ரூம் மேட்ச்ல யூஸ் பண்ணலாம் பட் ரேங்க்டு மேட்ச்ல கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேவா. இப்போ 15 மீட்டர்ல 3 புல்லட் 2 புல்லட் ஆயிடுச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3வது புல்லட் 4வது புல்லட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எனிமி நாக் ஆகறாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் டபுள் பேரல் ஈடு கொடுக்குமா அப்படிங்கறத நீங்களே பார்த்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிலட் கலர் டபுள் பேரல் 10 மீட்டர்ல ஹெட் ஷாட் வைப்போம், எவ்வளவு டேமேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹெல்மெட் போட்டு ஓகேவா, லெவல் 2 ஹெல்மெட் போட்டு ஒரே ஷாட் தான் வந்து பாத்தீங்கன்னா நாக் ஆயிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 மீட்டர்ல ஹீல் பண்ண சொல்லிட்டு நம்ம வெஸ்ட் அப்கிரேட் போட்டு நம்ம கரெக்டாக அடிப்போம், எப்படி வந்து டேமேஜ் கொடுக்குது எத்தனை புல்லட் ஆகுது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வெள்ளை கலர் டபுள் பேரில் தான் கம்பேர் பண்ணும் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு இது அதுதான் வந்து ஈக்குவலாக வரும், ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இருக்கும்போது பயங்கரமாக செதறும், உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டபுள் பேரல் பயங்கரமாக ரீகாயில் ஆகும் ஓகேவா. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 15 மீட்டரில் ஹெட் ஷாட் வைப்போம், எவ்வளோ டேமேஜ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா. ஒரே ஷாட்டு கொஞ்சம் தான் ஹெல்த் மிச்சம் இருக்கும், அடுத்த புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிடுவாங்க ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டுக்கு ரெண்டு புல்லட் ஆகுது ஹெட் ஷாட்டுக்கு ஒரு 15 மீட்டரில். ஆனால் இதில் இந்த மீட்டரில் யாரும் அடிக்க போகிறது கிடையாது, பட் நான் சொல்கிறேன் ஏன்னா 13 மீட்டர் 10 மீட்டரில் பயங்கர ரீகாயில் ஆகும் ஓகேவா. இப்போ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருண்டா அப்படின்ட்டு இந்த பச்சை கலர் டபுள் பேரில் விட்டுருக்கானுங்க. ஆனால் இதில் உள்ள ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஈவோகன் கிடையாது ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இல்லாமல் நம்ம அடிச்சு பார்ப்போம் 10 மீட்டரில் ஓகே. பாடி ஷாட் வைப்போம், எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. 16 16 கொடுக்குது, பரவாயில்லனே சொல்லலாம், நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்குது 10 மீட்டரில், ரீகாயில் ஆகலை பரவாயில்ல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் கம்மி ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டபுள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் கம்மி, ஆனால் ரீலோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ் ஓகேவா. அதையும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு எல்லாத்துக்குமே தனியாக ஒரு மேக் பண்ணி வீடியோ போடுறேன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் போட்டுட்ருக்காங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் போட்டதுக்கப்புறம் 15 மீட்டரில் நிற்க வச்சு எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது எத்தனை புல்லட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இல்லாமல் அடிக்கிறது ஓகே. இப்போ வந்து பார்ப்போம் ஓகே, இப்போ வந்து அடிச்சு பார்ப்போம் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே 13 கொடுக்குது பரவாயில்ல, நல்லா ஒரு 3 டேமேஜ் தான் குறையுது, 2 புல்லட்டில் நாக்காராங்க பரவாயில்ல, அந்த ஒயிட் டபுள் பேலருக்கு நல்லாவே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு டபுள் ப்ளஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் 1 அண்ட் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு மைனஸ் ஓகேவா, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே. இப்போ ஹெல்மெட் இல்லாமல் 10 மீட்டரில் ஹெட் ஷாட் வைப்போம், எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது அப்படின்றத நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரே புல்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டார் வரை எனிமி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண சொல்லிட்டு கரெக்டாக 15 மீட்டரில் ஹெட் ஷாட் வைப்போம், எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது அப்படின்றத நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டபுள் பேரல் என்ன கேட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நல்லா இருக்குது பரவாயில்ல, ஒயிட் டபுள் பேரலோட நல்லா கம்பேரிசனாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகே. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு தான் ஓகே, இந்த டபுள் பேரல் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத கடைசியில் பாருங்கள். 2 புல்லட் ஆகுது ஹெட் ஷாட்டுக்கு 15 மீட்டரில் ஓகேவா, நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 ஹெல்த்து என்னமோ தான் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் ஓகேவா, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்குது பரவாயில்ல, அந்த ஈவோ கண்ணாக இருக்கிற வரைக்கும் நல்லது, அதுதான் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா எடுத்தோடனே நமக்கு ஃபுல் பவர் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே. இப்போ வெஸ்ட்டு போட்டு பாடி ஷாட் எவ்வளோ போகுதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. 8 8 12 12 போகுது பரவாயில்ல, 3 புல்லட் ஆகுது 10 மீட்டரில் ஓகே. இப்போ இந்த பச்சை டபுள் பேரல் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் என்னோட பர்சனல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இருக்கிறதே நல்ல ஸ்கின்னாக இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவோகனாக இருக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈவோகன் கிடையாது ஓகேவா. இப்போ 10 மீட்டரில் ஹெல்மெட் போட்டு ஹெட் ஷாட் வைப்போம், எவ்வளோ டேமேஜ் கொடுக்குன்னு பாருங்கள் பரவாயில்ல, ஒரே ஷாட்டில் நாக் ஆகிட்டாங்க. இப்போ 15 மீட்டரில் ஹெட் ஷாட் வைப்போம், 2 புல்லட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 2 புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி நாக் ஆறாரு ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒயிட் டபுள் பேரலும் பச்சை டபுள் பேரலும் ஒரே ஈக்குவலான பவராக தான் இருக்குது.